ஹாய் நார்ஜிஷாம் ஷாவை செலகுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இரும்பை வந்து யாராலையும் அழிக்கவே முடியாது. அப்படி அழிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் அழிக்கவே முடியும். ஆனால் இரும்பில் இருக்கக்கூடிய துரு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய துரு வந்து அது நினச்சது அப்படின்னா இரும்பை வந்து ஈஸியாக வந்து அழிச்சிட முடியும். அதே மாதிரி மனிதனில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த நெகட்டிவ் திங்கிங் வந்து மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை, பாசிட்டிவ் தாட்டை ஒரு நாளில் 10 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நாகூர் ரூமி எழுதின இந்த ஆல்ஃபா தியானம் அப்படின்ற புக்கு 10 நிமிஷத்தில் பாசிட்டிவ் திங்கிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு இந்த புக்கில். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சிம்பிளாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஏற்படும் போது நமக்கு வந்து அதுவே வந்து ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கும் காரணமாக இருக்குது, ஒரு சில நோய்கள் வர்றதுக்கும், ஏன் கேன்சர் வர்ற வரைக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஒருத்தவங்களுக்கு அதிகமாக இருந்தால் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நாகூர் ரூமியினுடைய அந்த ஆல்ஃபா தியானம் அப்படின்ற புக்கை ஸ்டோரி டெல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் ஆப். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை கேட்கும் போது எனக்கு காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் என்ன நானே புதுப்பிக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்தது. ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன், அது கண்டிப்பாக உங்களுக்கும் ஐ ஓப்பனிங்காக இருக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் கவனம் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவான வார்த்தைகளையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நாகூர் ரூமி வந்து சொல்கிறாரு. அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு குழந்தை கையில் அது வந்து இந்த பீங்கான் கப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டீ கப்பு, இது அது அந்த குழந்தையோட கையில் கொடுத்து அந்த டேபிளில் வைமா அப்படின்னு சொல்லும்போது, ஏ உடஞ்சிரும், ஏ உடஞ்சிரும்பா, உடையாம வை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நெகட்டிவான வார்த்தை. அதுவே பாசிட்டிவான வார்த்தைனா என்னென்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பீங்கான் கப்பை அந்த டேபிள் மேலே பத்திரமா வையி அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவான வார்த்தை. ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளில் முடிஞ்ச அளவுக்கு நமக்குள்ளே நாமே யூஸ் பண்ணிக்கிற வார்த்தையும், நமக்கு சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணுற வார்த்தையையும் பாசிட்டிவான வார்த்தைகளாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி பாசிட்டிவான நண்பர்களையே வந்து வச்சுக்கிறது. இந்த பாசிட்டிவான நண்பர்களை வந்து வச்சுக்கும் போது நம்மளுடைய ஹாப்பினஸ் வந்து டபுள் மடங்காகும், நம்மளுடைய சோகம் வந்து பார்த்திங்கன்னா பாதியாகும். ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர்லாம் வந்து இருப்பாங்க, அவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா நம்மளுடைய நண்பர்களாக இருப்பாங்க. எதை கேட்டாலும் எதை பேசினாலும் அட்வைஸ் பண்ணுறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்போ தான் வந்து சரியாக இருக்கும், அவங்க பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அட்வைஸ் நல்ல அட்வைஸ் இருந்தால் ஏற்றுக்கலாம், ஆனால் அட்வைஸும் சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்ஸை வந்து அப்படி இன்ஜெக்ஷனில் வந்து ஏற்றுவாங்க. இனிமேல் தான் நீ கவனமாக இருக்கணும், உனக்கு அவ்வளோதான், ஃபீவர் வந்துருச்சு, ஒருவேளை இது கொரோனாவுடைய, டெல்டாவுடைய, பிளாஸ்மாவுடைய அப்படியெல்லாம் சொல்லி ஏதோ வந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் எனர்ஜியை டப்பா டப்பாவாக அடைச்சி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது நல்லது. கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் பண்ணி அவங்கள ஓரமாக வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நாகூர் ரூமி வந்து சொல்கிறாரு. அதையும் தாண்டி பாசிட்டிவாக பேசக்கூடிய நண்பர்களை முடிஞ்ச அளவுக்கு கூடவே வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு ஹாப்பினஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் முக்கியம். அதையும் தாண்டி நான் நண்பர்களாக நினைக்கிறது வந்து புக்ஸ் தான். அதுவும் ரீசன்ட் டேஸில் இந்த ஸ்டோரி டெல் ஆப்பு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக்குது. ஸோ ஃப்ரீடம் 59 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க, அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த ஆஃபர் மூலியமாக மாதத்துக்கு 59 ரூபா கெட்டியே 1000க்கும் மேற்பட்ட தமிழ் புக்குகளை நம்மளால் கேட்கவும் முடியும், அதுக்கு PDF ஃபைலும் இருக்குது, அதனால் நம்மளால் படிக்கவும் முடியும். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட புக்ஸ்லாம் வந்து இருக்குது, தமிழ் தாண்டி மற்ற லாங்குவேஜஸ்லையும் புக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் புக்ஸெல்லாம் வந்து கேட்கும் போது எனக்கு பர்சனலாக அதை வந்து ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறேன், எனக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி அதன் மூலியமாக கிடைக்குது. ஒரு வேளை நம்மளால் அந்த பர்டிகுலரான பர்சனை, ஒரு சில நெகட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடிய பர்சன் நம்ம கூட இருக்கார், அவர் நம்ம பாஸாக இருக்கிறாரு ஆஃபீஸில், அவரை அவாய்ட் பண்ண முடியாதுப்பா, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாகூர் ரூமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பையன் ஒரு மலையில் போய் நின்று இந்த இவன் மோசமானவன், இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனானா அந்த எக்கோ வந்து நெகட்டிவாக தான் வந்து கேட்கும். அதே பையன் இவன் ரொம்ப நல்லவன், சூப்பரானவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனானா அவனுக்கு பாசிட்டிவான விஷயம்தான் எக்கோ ஆகும். அது மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களோட சேர்ந்து தான் நம்மளுடைய லைஃப்பில் வந்து சர்வைவல்னு ஒன்று இருக்குது, வேறு வழி இல்லை, அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னா அவங்களோட பாசிட்டிவை மட்டும் பாருங்கள். ஒரு 5 மேட்ரு இருக்குன்னா அதில் 2 மேட்டராவது அவங்கள்ட்ட பாசிட்டிவான விஷயம் இருக்கும். ஏன்னா நெகட்டிவை பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக நெகட்டிவாகவீங்க, கடுப்பாவீங்க, கோபம் வரும். அதனால் அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்.
ஃபாரின்லலாம் அந்த பஞ்சிங் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஞ்சிங் பேக்கில் நமக்கு ஒரு ஆளை பிடிக்கல, என்னை வந்து ஒருத்தி விட்டுட்டு போயிட்டா, இல்லை ஒரு பையன் வந்து விட்டுட்டு போயிட்டா, அவங்க மேலே கோபமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஃபோட்டோ ஒட்டி குத்துறது அப்படின்றத ஒரு சில எக்ஸசைஸாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி குத்தும் போது நம்மளுடைய கோபம் வந்து அந்த பஞ்சிங் பேக்கில் போயிடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் ரூமி வந்து என்ன சொல்கிறாரு இந்த ஆல்ஃபாதியான புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்து உங்களை எது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, உங்களுக்கு எது வந்து நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுது அப்படின்றத பேப்பரில் ஃபுல்லாக எழுதுங்க. இது சின்ன புலத்தனமாக தான் இருக்கும், ஆனால் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா நெகட்டிவான விஷயங்கள்லாம் எழுதிட்டு இதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை கசக்கி போட்டுருங்க, இல்லை வந்து ஃப்ரெஷ் பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா அந்த பேப்பரை தீயில் வந்து எரிச்சிருங்க. அதை எரிச்சிங்கன்னா ஒரு சின்ன ரிலாக்ஸ் வந்து இருக்கும், பா இவரை டிஸ்டர்ப் பண்ண விஷயம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோவப்படுறதும் கவலைப்படுறதும் மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கோவப்படுற கவலை தரக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரி பேப்பரில் எழுதி டெலிட் பண்ணிடுறேன். மனிதர்களுக்கானது மட்டுமே கிடையாது இந்த பூமி, நீங்கள் வந்து இயற்கையோடு இயந்த வாழ்வு வாழணும், அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வில்லேஜில் இருக்கிறீங்கன்னா ஒரு காடு இருக்கும், விவசாய நிலம் இருக்கும், நீங்கள் வந்து காய்கள் கனிகளோடு வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து சுற்றிக்கிட்டு புல்லில் வந்து நடந்துட்டு வந்து போகலாம், அது வந்து பாசிபிலிட்டி எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. அதனால் நாகூர் ரூமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் வீட்டில் வளரக்கூடிய செடி கொடிகள் பூக்கள் அதோட வந்து கொஞ்சம் பேசுங்க, மீன் இருக்குது, நாய் இருக்குது, பூனை இருக்குன்னா அதோட வந்து உறவாடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அதை பண்ணும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் செடி கொடிகள் இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வளர்க்குறோம். இது வந்து என்னுடைய ஒய்ஃப் தான் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றும் போது அந்த மண் வாசனையோடு சேர்ந்து சே ஏற்ற விட நீ கொஞ்சம் வளர்ந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்குது. அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் கிடைக்குது, ஒரு நாளில் இப்போ ஒரு பிரேக் இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ரீசன்ட் டேஸாக ஸ்டோரி டெல் அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லீப் டைமர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, ஹாஃப் அன் அவர் போட்டுருவேன். அந்த ஹாஃப் அன் அவரில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எனக்கு பிடிச்ச புத்தகத்தை வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன், அப்படியே வந்து தூங்கிடுவேன். ஸோ ஹாஃப் அன் அவர் 45 minutes அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஸ்லீப் டைமர் வந்து வைக்க முடியும். எப்படி வந்து ஸ்கூல்லலாம் வந்து புக்கு நடுவில் வந்து பெண்ணை வைப்போமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து புக் மார்க்கர் வந்து இருக்குது. நேற்று இது வரைக்கும் நான் கேட்டேன்ப்பா, இன்றைக்கி வந்து இதுக்கப்புறம் கேட்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு புக் மார்க்கரும் என்னையால் வந்து பண்ண முடியுது. அதையும் தாண்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் பார்த்திங்களா, வாய்ஸ் மெசேஜ், அந்த மெசேஜை வந்து நம்ம ஸ்பீட் பண்ணி வந்து கேட்டுப்போம். நமக்கு பிடிச்ச ஸ்பீடில், நமக்கு தேவையான ஸ்பீடில் வந்து ஸ்பீட் பண்ண முடியும் பார்த்திங்களா. அதே மாதிரி பிளேபேக் ஸ்பீடும் இதில் வந்து இருக்குது. ஓவராலாக இந்த ஸ்டோரி டெல் ஆப்பை வந்து யூஸ் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அன்லிமிட்டெட் அக்சஸ் வந்து இருக்கிறதுனால எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணி எனக்கு வந்து ரீசன்ட் டேஸில் நான் ஒரு அடிக்ஷன்னே சொல்லலாம், அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்குது. நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே வரும்போது, ஏன்னா அதை வந்து தவிர்க்கவே முடியாது, பாசிட்டிவ் தாட்டும் நெகட்டிவ் தாட்டும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வரும்போது அந்த நெகட்டிவ் தாட்டுக்கிட்ட 3 கேள்வி வந்து கேளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நெகட்டிவ் தாட் வந்து உண்மையா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நிறையா நேரங்களில் நமக்கு கற்பனையாக தான் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையான தாட்ஸ் தான் வந்து வரும், அதனால் இது உண்மையா அப்படின்னு வந்து கேளுங்க. ரெண்டாவது, இதனால் எனக்கு யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. மூணாவது, இது என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழிவகை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்படி இல்லைன்னா அந்த நெகட்டிவ் தாட்டை தூக்கி எரிஞ்சிருங்க, கண்ட்ரோல் ஆல் டெலிட் அப்படின்றது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்ககிட்டயே நீங்கள் வந்து பேசிக்கோங்க, ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னையால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க. என்னுடைய சார் வந்து அடிக்கடி வந்து சொல்லுவார், வின் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டேன்னா WN அதுக்கு நடுவில் இருக்கிறது ஐ, இட்ஸ் மீ, நான் அப்படின்ற சிந்தனையோடு செயல்படு அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ நம்ம செய்கிற விஷயம் அது தோல்வியாக இருந்தாலும் ஹாப்பியாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃப்ளை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, ஃபஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு மேட்டர் தான். அதை நம்ம பண்ணோனாலே நம்மளால் முடியுன்ற எண்ணத்தோட ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை தொடர முடியும். எல்லாம் ஓகேடா, 10 நிமிஷத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரது எப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னால், அதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் நமக்கு வந்து ரொம்ப கான்சியஸாக நம்ம பண்ணும்போது டே டு டே லைஃப்பில் இந்த 7 பாயிண்டையும் வந்து நம்ம பண்ணுறதுக்கு தான் அவர் அந்த புக்கோட எண்டிங்கில் ஆல்ஃபா தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற மனிதன் எல்லாருமே ஆல்ஃபா நிலையில் தான் வந்து இருக்காங்க, விழிப்புணர்வு நிலை, தன்னுடைய ஆள் மனசோட இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த ஆள் மனசுக்குமான ஒரு தொடர்பு. ஸோ அந்த தொடர்பு வந்து இருக்கும்போது நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆள் மனசத்தை கேட்டு தான் எடுப்போம். நம்ம தோனிலாம் அப்படி தான் எடுப்பார், உள் மனசத்தை கேட்டு தான் எடுப்பார். ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த டிசிஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு இந்த ஆல்ஃபா தியானத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் அந்த புக்கோட எண்டில் வந்து சொல்லி வந்து முடிச்சிருக்காரு. அது 10 நிமிஷத்தில் ஆரம்பித்தேன் நான். ஸோ அது 10 நிமிஷத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி 1/2 hour வரைக்கும் போகுது.
ஸோ அந்த ஆல்ஃபா தியானம் புக்கை வந்து நீங்கள் ஸ்டோரி டெல் ஆப்பில் வந்து கேட்குறதன் மூலியமாக அதனுடைய மெத்தட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாம் உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆல்ஃபா தியானத்துக்கு முன்னாடி அடுத்த வினாடி அப்படின்ற ஒரு புக்கும் இருக்குது, அதுவும் நாகூர் ரூமி எழுதுனது தான். ஸோ அந்த அடுத்த வினாடியுடைய தொடர்ச்சி தான் இந்த ஆல்ஃபா தியானம் அப்படின்ற புக்கு. இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேட்குறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் ஃபைலும் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டோரி டெல் ஆப்பை இன்றைக்கே வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் தான் அந்த சலுகையே வந்து இருக்க போகுது, ஃப்ரீடம் ஆஃபர். ஸோ இதன் மூலமாக மாதம் 59 ரூபாயில் 1000+ தமிழ் புக் ஆடியோஸை உங்களால் கேட்க முடியும். அதையும் தாண்டி 2,00,000+ புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆப்பு, நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம்.